நான் உங்ககிட்ட பத்மமா. வாமா அனிதா, இவங்க ரஜினி கூட வந்திருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, ரஜினி இவங்களை கீழே தேடிட்டு இருக்கான். அதான் நானும் இவங்களை தேடி வந்தேன். இல்லம்மா, அவங்க ஏதோ பேச வந்தாங்க. இல்ல, ரஜினி ரொம்ப நேரமா உங்களை தேடிட்டு இருக்கான். வாங்க போலாம், வாங்க வாங்க. போங்க. ஹலோ, சொல்ல அனிதா. நீ கொஞ்சம் மேல வா. ஏன், என்னாச்சு? வா, நான் வா. என்னாச்சு? அனிதா மேல வர சொல்றா. நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஆ, போயிட்டு வாங்க. கொஞ்சம் பாத்துக்கோங்க. என்ன அனிதா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்ன நடந்துச்சு இப்போ? நீ நினைச்சது எதுவும் நடக்கல ரஜினி. நான் என்னடி நினைச்சேன்? நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது, நீ சொல்லிட்டு இருக்க. நீ செய்யறதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ரஜினி, நீ சொன்னாதான் பார்த்திபன் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான் சொல்லுன்னு உன கேட்டனா இல்லையா? ஆமா கேட்ட. செய்வியா நம்பலாமான்னு கூட உன்னை கேட்டேன். ஆமா, இதுதான் நீ நம்பிக்கையை காப்பாத்துற லட்சணமா? நம்பிக்கையை உடைக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அனிதா? நீ இப்ப என்ன சொல்ல வர? நேரடியா சொல்லு. உன்னால நேரடியா எதுவும் பண்ண முடியலன்னு இப்படி குறுக்கு வழியிலயா போவ? நான் மட்டும் நேரா சொல்லணுமா? சொல்றேன். எனக்கு என்ன பயம்? நீ எதுக்கு இந்த நிச்சயத்துக்கு வந்த அனிதா? நீ கூப்பிட்டா வந்த? ஏண்டி? நான் தான் கூப்பிட்டேன். ஆனா இந்த நிச்சயம் நல்லபடியா நடக்கணும் தான் உன்னை வர சொன்ன. ஆனா நீ இந்த ஃபங்க்ஷனை நிறுத்த வந்திருக்கல்ல அனிதா. இதெல்லாம் வீண் பழி அனிதா. நான் நிச்சயத்தை நிறுத்த வந்திருக்கேன். நீ இல்லனா அப்ப வேற யாரெல்லாம் இருக்காங்க? இதோ இவங்க, அப்புறம் அவன் பார்த்திபன் தான் ஐடியா கொடுத்தானா? ஐயோ போதும் அனிதா, கொஞ்சம் நிறுத்துறியா? சத்தியமா நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. இதோ நிக்கிறாங்களே உன் கூட வந்த பத்மாமா, இவங்க ராகவியோட அப்பா அம்மாவை பார்க்க போனது உனக்கு தெரியாதா? அவங்க என்ன பேசணும்னு சொல்லி கொடுத்ததே நீதானே? பத்மமா, இவ என்ன சொல்றா? நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? நீங்க ஏன் அவங்கள பார்க்க போனீங்க? என்ன மன்னிச்சிரு ரஜினி. நீயும் பார்த்திபனும் ஒன்னா சேரணும்னு நினைச்சேன். அதுக்கு பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட நீங்க ரெண்டு பேரும் விரும்புறீங்கன்னு சொல்லிட்டா இந்த நிச்சயம் நின்னுடுமேன்னு. என்ன பண்ணணும் சொல்லு. ஏன்னா எனக்கு நீதான் முக்கியம். எதுக்காகவும் நான் உன்னை எடுக்க தயாரா இல்ல. இனிமே உன் வாழ்க்கையில பார்த்திபன் இல்ல. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எதுவுமே இல்ல. இப்போ இந்த நிமிஷத்தோட எல்லாம் முடிஞ்சதுன்னு சத்தியம் பண்ணு. பத்மம்மா, ஏன் இப்படிலாம் பண்றீங்க? நான் என்னைக்கு அனிதாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தனோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உங்ககிட்ட நான் சொன்னனா இல்லையா? அனிதா, நான் சும்மா துணைக்குதான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். இவங்க இப்படி பண்ணுவாங்கலாம் நான் நினைக்கல. ஆமாமா, ரஜினிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ நல்லவ ரஜினி, ரொம்ப நல்லவ. யாருக்கும் உன்னால கெட்டது செய்ய முடியாது. ஆனா உனக்கு துணை செலக்ட் பண்றதுல நீ எப்பவுமே தப்பான முடிவு எடுக்கிற. இன்னொரு தடவை இதே தப்ப திரும்ப செய்யாத. ரஜினி ப்ளீஸ் பத்மம்மா, எனக்கு நல்லது செய்யறதா நினைச்சு என்னை இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்க திட்டம் நடக்காது. ரஜினி வா. இல்ல பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன். நாடி அடுத்து பொண்ணாயிடுச்சுன்னு வாங்கோ. பார்த்திபா, அங்க பாரு. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. இவ பார்த்திபனுக்கு பொருத்தமாவே இல்ல. அவனுக்கு இவள பிடிக்காது. அம்மா ப்ளீஸ், உண்மையதான் சொல்றேன் ரஜினி. உன்னை ஏமாத்தினவங்களுக்கு எல்லாம் நீ நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு உன்னை விரும்பினவனையும் உன்னையும் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிற? எனக்கு இப்போ ஒரு கஷ்டமும் இல்லை பத்மாமா. ஆனா இதை பத்தி இனிமே தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. அதுவும் இங்க வாயை திறக்காதீங்க. வந்தாச்சா, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாமே. என் கண்ணாடியை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். யாருக்காவது கையெழுத்து அழகா இருந்தா எழுதி தர முடியுமா? நான் சொல்றத அப்படியே எழுதினா போறோம். ரஜினியோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும், அவ எழுதி தருவா. ரஜினி இங்க வா. ஆமா, நல்ல நேரம் முடிய போகுது. நீ எழுதி கொடுத்தா எங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான். வேண்டாம் ரஜினி, போகாத. ஏய் வாடி, நேரமாகுதுன்னு சொல்றாங்கல்ல. ஏய் வாடி, வா. மாயவள ரொம்ப ஓவரா போறா. விட்ரா. ரொம்ப நன்றிமா. இந்தாங்க. நிகழும் சுபக்கிருது வருடம் எழுதுறது ஆவணி மாதம் 28ஆம் தேதி காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த காளிமுத்து கமலா அவர்களின் மகனான பார்த்திபனுக்கும் முதல் தெருவைச் சேர்ந்த வீரராகவன் திருமதி காமாட்சியின் தம்பதியினரின் திருநிறை செல்வி ராகவிக்கும் நிச்சயம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. கொடுங்கம்மா. நல்லதும்மா. இப்ப இதுல பையன் வீட்டு சைட்ல இருந்தோம், பொண்ணு வீட்டு சைட்ல இருந்தோம் ரெண்டு ரெண்டு பேர் சாட்சி கையெழுத்து போடணும். ரஜினி, நீயும் போடு. முதல்ல பெரியவங்க தட்டை மாத்திக்கலாம். அப்புறம் மோதிர மாத்திக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் ஜோடியா பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். தட்டை வாங்கிக்கோ. நீங்களும் தாம்பழத்தை மாத்திக்கணும். பொண்ணு மாப்பிள்ள முன்னாடி வந்து மோதிரத்தை மாத்திக்குங்கோ. வாமா. பொண்ணுக்கு கையில நீங்க போட்டு விடுங்க. பார்த்திபா, பொண்ணு மாப்பிள்ளை பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். வாங்கிக்கோமா.